वासुदेवेन्द्र योगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। अहं किमपि न जानामि सुखेन मया निद्रा अनुभूयते इति सुषुप्ति अवस्था कारण शरीर अभिमानी आत्मा प्राज्ञ इत्युच्यते। சென்ற வகுப்பில் அவஸ்தா த்ரயத்தை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டோம். ஜாக்ரத், சொப்னம், சுஷுப்தி என்று நமக்கு மூன்று விதமான அனுபவங்கள். அவஸ்தா என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஜாக்ரத் அவஸ்தா என்பது இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ். சொப்பன அவஸ்தா என்றால் கனவு. சுஷுப்தி என்றால் கனவற்ற ஆழ்ந்த உறக்கம். இந்த மூன்று விதமான அனுபவங்கள் நமக்கு வருகின்றது. இதை பற்றிய விசாரத்தின் அவசியம் இங்கு ஏன் என்றால், நான் என்ற சொல்லுக்கான பொருளில் இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவன், அவஸ்தாத்ரய சாட்சி என்று ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் வந்தது. ஆகவே மூன்று அவஸ்தை என்ன என்ற கேள்வி வந்தது. அதே போல நமக்கு மூன்று உடல்கள் இருப்பதாக படித்தோம். ஸ்தூல உடல், நம்முடைய மனம், சூக்ஷ்ம சரீரம், பிறகு இந்த இரண்டுக்கும் காரணமாக இருக்கின்ற காரண சரீரம். அதையும் எதற்கு படித்தோம் என்றால், இந்த மூன்று உடலுக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. இனி நாம் அடுத்து பஞ்ச கோஷம் என்கின்ற விசாரத்துக்கு செல்வதற்கு முன், இப்பொழுது எப்படி நான் என்ற ஒரு தத்துவம் அல்லது ஆத்மா இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டும் மூன்று உடலுக்கும் வேறாகவும் உள்ளது, அதை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். இதுதான் விசாரம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இங்கு வேறு ஒரு கருத்தையும் பார்த்தோம். நான் இந்த ஸ்தூல உடல் உடன் அபிமானம் வைத்து இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்தை, இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத்தை அனுபவிக்கும் பொழுது, அந்த நான் என்ற சொல்லுக்கு விஸ்வன் என்று பெயர். பிறகு அதே நான் கனவு கண்டு கொண்டிருந்தால் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற நான் என்ற சொல்லுக்கு தைஜசன் என்று பெயர். உறங்கிக் கொண்டிருக்கின்ற நான் என்பதை சாஸ்திரம் பிராஜ்ஞன் என்று அழைக்கின்றது. இப்போ உறங்குகின்ற நமக்கு சாஸ்திரம் கொடுக்கிற பேர் பிராஜ்ஞன், கனவு கொண்டிருக்கின்ற நமக்கு சாஸ்திரம் கொடுக்கிற பேர் தைஜசன், விழித்து கொண்டிருக்கின்ற நமக்கு பெயர் விஸ்வன். இனி நாம் இந்த அவஸ்தையை சற்று ஆராய்ச்சி செய்து, நான் என்பவன் மூன்று அவஸ்தைகளுக்கும் மூன்று ஷரீரங்களுக்கும் எப்படி வேறானவன் என்று இப்பொழுது பார்க்கலாம். படிப்படியாக இப்பொழுது விசாரத்தை மேற்கொள்கின்றோம். முதல் ஸ்டெப், முதல் படி என்னவென்றால், இந்த மூன்று அவஸ்தைகளும் நமக்கு சேர்ந்து வருவது கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, மூன்று அவஸ்தைகளையும் நாம் சேர்ந்து அனுபவிப்பது கிடையாது.
அதாவது எந்த நேரத்தில் ஜாக்ரத் அவஸ்தையை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றனோ அதே நேரத்தில் கனவையும் கண்டு கொண்டிருக்க முடியாது, ஆழ்ந்து உறங்கி கொண்டும் இருக்க முடியாது. இப்போ மூன்று அவஸ்தைகளைய சேர்ந்து அனுபவிக்க முடியாது. ஒரே டைமில் நான் மூணு அவஸ்தையும் சேர்ந்து அனுபவிக்க முடியாது. அப்படின்னா என்ன? நான் விஸ்வனாக இருக்கும் பொழுது தைஜசனாக இருக்க முடியாது, நான் தைஜசனாக இருக்கும் பொழுது பிராஜ்ஞனாக இருக்க முடியாது. இப்போ நான் விஸ்வன் அப்படின்னு சொன்னால் நான் ஜாக்ரத் அவஸ்தையை அனுபவிப்பவன், அந்த நேரத்தில் நான் கனவை அனுபவிப்பவனாக இருக்க முடியாது. இது நம்முடைய அனுபவ சித்தம். ஒரே நேரத்தில் நம்ம மூன்றையும் அனுபவித்து கொண்டு இருக்க முடியாது. ஏக காலம் ஏக அவஸ்தா, ஒரு காலத்தில் ஒரு அவஸ்தை தான் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது கருத்து, இந்த மூன்று அவஸ்தைகளும் வந்து வந்து செல்கின்றன, மாறி மாறி வந்து வந்து போகும். இப்போ நான் அல்லது எனக்கு இந்த மூன்று அவஸ்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா வந்து வந்து போகும். இப்போ ஜாக்கிரத்தில் இருப்போம், இரவு உறங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு கனவு வரும், பிறகு ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போவோம், பிறகு மீண்டும் கனவு வரும், ஏதாவது காரணத்தில் விழித்து கொள்வோம், பிறகு டைம் பார்ப்போம், உன்ன விடியவில்லைனா உன்ன உடனே உறங்குவோம். அப்படி விழிப்பு, ஆழ்ந்த உறக்கம், கனவு இவைகளெல்லாம் வந்து வந்து செல்கின்றன. இனி அடுத்த முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த மூன்று அவஸ்தைகளும் வந்து வந்து செல்கின்றன என்று யார் சொல்கிறார்கள், சொல்பவன் யார்? இப்போ யார் வந்து ஜாக்ரத் அவஸ்தை எனக்கு வந்து போகுது, சொப்பனம் எனக்கு வந்து போகுது, சுஷுப்தி எனக்கு வந்து போகிறது, இப்படி சொல்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. யார் இதை சொல்கிறார்கள்? இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும். நான் வந்து இதே இடத்தில் தங்கி இருக்கின்றேன். காலையில் 9 மணிக்கு ஒருவர் வந்து போயிருக்கார், பிறகு 11 மணிக்கு ஒருவர் வந்து போயிருக்கார், 1 மணிக்கு ஒருவர் வந்து போயிருக்கார். இப்போ வந்து இந்த மூன்று பேரையும் என்னால் சொல்ல முடியும். நான் சொல்ல முடியும் 11 மணிக்கு வந்து போனவர் யார், 9 மணிக்கு வந்து போனவர் யார், 1 மணிக்கு வந்து போனவர் யார்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த 9 மணிக்கு வந்து போனவர்னால 1 மணிக்கு இங்கே யார் வந்து போனார்னு சொல்ல முடியாது. மற்ற மூன்று பேரும் அவங்கவங்க வந்து போனது தான் சொல்ல முடியுமே தவிர, மூன்று பேரும் வந்து போனவங்களை யாரால் சொல்ல முடியும்னா, யார் ஒரே இடத்தில் தொடர்ந்து மாறாமல் இருக்கின்றாரோ அவர்னால தான் இந்த மாறிக்கொண்டிருப்பவர்கள் வந்து போனதை சொல்ல முடியும். இப்போ நானும் எங்காவது போயிருந்தேன் அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ யார் மாறாமல் இருக்கின்றாரோ அவர்தான் மாற்றத்தை கூற முடியும். ஒரு நியதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாற்றம் அசைவும் அசைவில்லாத ஒன்றின் ஆதாரத்துடன் தான் நடக்க முடியும். எந்த ஒரு சேஞ்சும் அசைவில்லாத ஒன்றின்தால் ஒரு ஆதாரமாக இருந்தால் தான் நடக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த சேஞ்ச் மாற்றம்ங்கிறது நடக்க முடியாது. இப்போ ரயில் வந்து ரொம்ப வேகமாக ஓடுதுன்னு சொன்னால் அந்த வேகமானது அசைவில்லாத தண்டவாளத்தினுடைய துணை கொண்டு தான் நடக்க முடியும். அந்த ட்ராக்கு ஓட ஆரம்பிச்சிடுதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன ஆகும்னா, அப்படி எந்த ஒரு மாற்றமும் மாற்றத்தை அடையாத ஒன்றினுடைய ஆதாரத்தில் தான் நடக்கும். அப்பொழுது தான் மாற்றம் நடக்கும், ப்ளஸ் மாற்றத்தை நாம் கூற முடியும். இப்பொழுது ஜாக்ரத் அவஸ்தை வந்து போச்சுன்னு நான் சொல்கின்றேன், பிறகு அதே நான் என்ன சொல்கின்றேன்னா எனக்கு கனவு வந்ததுன்னு சொல்கிறேன், பிறகு அதே நான் என்ன சொல்கின்றேன், இன்று நன்கு உறங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த நான் என்ற எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கான். அந்த நான்கிறவன் ஜாக்ரத் அவஸ்தையிலே இருந்திருக்கான், அதே நான் வந்து கனவு கண்டுள்ளான், அதே நான் தான் ஆழ்ந்தும் உறங்கி இருக்கின்றான். இப்போ ஆழ்ந்து உறங்கிய ஒரு நான், கனவு கண்ட நான், ஜாக்ரத் அவஸ்தையில் இருக்கின்ற நான்,
இந்த மூன்றுக்குள்ளேயும் ஒரே ஒரு நான் இருந்துள்ளான். ஒரே ஒரு ஆள் இருந்ததுனால தான் அந்த ஆள் என்ன சொல்கிறார், நான் தான் கனவு கண்டேன், நான் தான் உறங்கினேன், நான் தான் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த மூன்றையும் சொல்லுவது அவருக்கு ஜாகிரத அவஸ்தையில் தான் முடியும். ஜாகிரத அவஸ்தையில் தான் கனவை பற்றி சொல்ல முடியும், உறக்கத்தை பற்றி சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, ஜாகிரத அவஸ்தையில் தான் அந்த நான் என்பவனிடம் இருக்கின்ற கருவிகளெல்லாம் எல்லாமே வெளிச்சிட்ருக்கு. ஆழ்ந்த உறக்கத்தில் அவனுடைய மனம் வந்து காரண சரீரத்தில் போய் ஒடுங்கி விட்டது. கனவுல வந்து மனதினுடைய பாதி விழிப்பு, மனதில் இருக்கிற சம்ஸ்காரம் மட்டும் தூண்டப்பட்டு ஒரு உலகம் அனுபவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு அகங்காரமோ மற்ற இந்திரியங்களோ உறங்கி கொண்டு இருக்கின்றது. இப்போ மனம் முழுமையாக விழித்தவுடன் அந்த மனசு பார்க்குது, இதே மனசுக்குள்ளே தான் கனவு வந்தது, இதே மனது தான் எங்கேயோ போய் ஒடுங்கி ஆனந்தமாக சுகமாக இருந்தது. இப்படி வந்து இந்த மூன்று அவஸ்தைகளுக்குள்ளும் எவனோ ஒருவன் சாட்சியாக இருந்துள்ளான். சாட்சினா விட்னஸாக இருந்துள்ளான். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஜாக்கிரத்தையும் பார்த்துருக்கான், கனவையும் பார்த்துருக்கான், ஆழ்ந்த உறக்கத்தையும் பார்த்துள்ளான். ஆகவே தான் ஆத்மான என்ன அல்லது ஆத்மா கக, ஆத்மா என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு, ஆத்மா என்பது நான், ஆத்மா இஸ் ஈக்குவல் டு அகம், நான். அந்த நான்கிறது யார் என்றால், இந்த மூன்று அவஸ்தைகளுக்குள்ளும் மாறாமல் இருப்பவன். ஆள் மாறாட்டம் நடந்ததுன்னா சொல்ல முடியாது. பார்த்துட்ருக்கிற நான் கனவு கண்டன் என்னிடமிருந்து வேறுபட்டிருந்தால், கனவு கண்ட நான் வேறு, ஜாகிரத அவஸ்தையிலிருந்த நான் வேறாக இருந்தால், இந்த ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பேச முடியாது. இதை சம்பந்தப்படுத்தி பேசுறதுலிருந்து நான் தொடர்ந்து உள்ளேன். இப்போ நான் இங்கே இருந்துட்டு மூன்று நேரத்திலையும் வந்தவர்களை தொடர்ந்து பேசினேன் என்றால், 9 மணிக்கு இவர் வந்தார், 11 மணிக்கு இவர், 1 மணிக்கு இவர்னு நான் சொன்னால், அது எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, நான் இந்த இடத்திலிருந்து மாறாமல் இருந்து வந்து போகின்ற அனுபவங்களை எல்லாம் பார்த்தவன். அப்படி மூன்று அவஸ்தையையும் நம்மால் சொல்ல முடிகிறது. ஆகவே இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருப்பவன் நான். இனி அடுத்த கேள்வி, இந்த அவஸ்தைகள் எந்த நிமித்தமாக வந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்தூல உடல் வரைக்கும் என்னுடைய அபிமானம் சென்றால் எனக்கு வந்து ஜாக்கிரத அவஸ்தை கிடைக்குது. இந்த விஸ்வன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மேக்சிமம் நான்கிறத வந்து ஸ்தூல சரீரத்து வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னுடையதுன்னு தான் சொல்லி ஆக முடியும். ஆகவே ஒரு ஜீவன் முழுமையாக எவ்வளவு தூரத்தில் நான் வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தில் நான் வச்சவனுக்கு விஸ்வன்னு பேர். விஸ்வன்னா முழுமைன்னு அர்த்தம், டோட்டல்னு அர்த்தம். அவன் வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு முழுமையாக நான்கிறது அபிமானம் வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சவன் அர்த்தம். அப்படி இந்த விஸ்வனாகிய நான் என்ன செய்துள்ளேன், ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வச்சு ஜாக்ரத் பிரபஞ்சத்தை அனுபவித்தேன். பிறகு கனவு நிலையில் நான் என்ன செய்து விட்டேன், ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரமான மனசில் மட்டும் அபிமானம் வைத்துள்ளேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்தூல உடலை என்னால் விட முடிந்தது, அதில் இருக்கிற அபிமானத்தை விட்டு வேறு இடத்துல அபிமானம் வைக்க முடிஞ்சது. அதனால தான் கனவு நிலை வருது. பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் இனியொன்று வருகிறது, என்னுடைய மனதில் இருக்கின்ற அபிமானத்தை நான் விட்டுட்டேன். மனசில் இருக்கிற பற்றியும் அபிமானத்தையும் விட்டுட்டு காரண நிலையில் நான் இருந்தேன். நமக்கு ஏன் தூக்கம் வந்து சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொன்னால், மனது எதையாவது ஒன்று சீரியஸாக திங்க் பண்ணிட்டு ஒரு சோகத்திலேயோ அல்லது சந்தோஷத்திலேயோ இருந்ததுன்னு சொன்னால், மனது விழித்து கொண்டு இருக்கின்ற வரை நமக்கு ஆழ்ந்த உறக்கம் வருவதில்லை. அப்போ மனது மேலே நமக்கு ஒரு பிடிப்பு அபிமானம் இருக்கிற வரைக்கும் நன்கு தூங்க முடியாது. எப்பொழுதும் மனதையே நம்ம ரினவுன்ஸ் பண்ணுறோமோ, வேண்டான்னு விட்டுறோமோ, அப்பொழுது ஆழ்ந்த உறக்கம் வருகிறது.
இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரத்தில் மட்டும் எனக்கு அபிமானம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஸ்தூல உடலை என்னால் எடுத்துக்க முடியுது, விட முடியுது. சூக்ஷ்ம சரீரத்தை என்னால் அதில் போய் அபிமானம் வைக்க முடியுது, விட முடியுது. இதிலிருந்து இந்த உடல்கள் நான் அல்லது என்னுடைய ஒரு அங்கமாக இல்லை. ஏன்னா அதை என்னால் கழட்டி விட முடியுது, அதிலிருந்து என்னை விலகி கொண்டு நான் இருக்க முடியுது. அது என்னுடைய சுரூபமாக இல்லை, என்னுடைய நேச்சராக இல்லை. அதாவது என்னுடைய நேச்சர், என்னுடைய சொரூபம் உடல்னு சொன்னால் அதை என்றைக்குமே அதிலிருந்து விலக முடியாது. இப்போ உதாரணமாக இந்த கை இருக்கே, இந்த கை வந்து உடலோடு சேர்ந்தது. அதனால தான் கிளாஸுக்கு வரும்போது யாருமே நான் கையை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ? பேனாவை மறந்து வச்சுட்டு வரலாம், வாட்சை மறந்து வச்சுட்டு வரலாம். அது 24 hours சில பேர் வாட்ச் கட்டியிருப்பார்கள், அவர்களும் கூட மறந்து வச்சுட்டு வரலாம். காரணம் என்னென்னா, வாட்ச் வந்து நம்ம உடலில் ஒரு அங்கம் அல்ல. அதனால் ஒரு நேரத்தில் அதை நீக்கலாம், ஒரு நேரத்தில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஆனால் கையை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், காதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அது பாடியில் சேர்ந்து இருக்கின்ற எது என்னுடைய சொரூபமோ அதை என்னால் விட முடியாது. அதை விட முடியுங்கிறதுலேருந்து அது என்னுடைய நேச்சர் அல்ல. இதிலிருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இந்த ஸ்தூல உடலை என்னால் விட முடிகிறது, அதை விட்டால் தான் எனக்கு கனவு கிடைக்கும். அதே போல் மனசையும் விட்டால் தான் எனக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். இதை என்னால் விட முடிகிறது, மீண்டும் அதை பற்றி கொள்ள முடிகிறது. இதிலிருந்து இந்த மூன்று உடல்களும் நம்முடைய ஆடையை போல, அல்லது கையில் கட்டுற வாட்ச் அல்லது வளையல், இது போல் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நான் ஒன்று இருக்கேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் இந்த 3 body, மூணு உடல். இந்த மூணு உடலோடு ஏதோ ஒரு உடலோடு சம்பந்தம் வந்த உடனே ஏதோ ஒரு அனுபவம் எனக்கு வந்து விடுகிறது. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, இந்த மூன்று உடல் என்னுடைய உண்மையான தன்மையாக இருந்தால் இந்த உடலை என்னால் விட முடியாது. ஆனால் நான் ஒரு நேரத்தில் விடுறேன், ஒரு நேரத்தில் பற்றி கொள்கின்றேன். இதிலிருந்து சரீர த்ரய விலக்ஷணக, இந்த நான் அல்லது ஆத்மா மூன்று உடலுக்கும் அப்பாற்பட்டது, மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சி. மூன்று அவஸ்தைகளை கண்காணிப்பது ஆத்மா அல்லது நான். பிறகு மூன்று உடலுக்கும் வேறாக இருப்பவன் நான். ஆத்மா அல்லது நான், நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? நான் வந்து எனக்கு வருகின்ற ஜாக்ரத், சொப்னம், சுஷுப்தி என்கின்ற அனுபவத்திற்கு சாட்சி. அதை வந்து நான் வேடிக்கை பார்ப்பவன். சாட்சி அப்படின்னு சொன்னாவே அதுக்கு நான் ஒரு விட்னஸாக இருக்கிறேன். அடுத்தது வந்து மூன்று உடலுக்கும் வேறானவன். இதெல்லாம் சரி இருந்துட்டு போகட்டுமேன்னு நம்ம சொல்ல தோணும். ஆனால் இது வந்து சரியான ஞானம். நான் மூன்று உடலுக்கும் வேறானவன், இதுதான் வேதாந்த நமக்கு கொடுக்கிற ஞானம். நான் மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சி, இது நமக்கு கிடைக்கிற புதிய ஞானம். சரி, இதனால் என்ன பலன், இந்த ஞானம் வந்துட்டால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மூன்று அனுபவத்துக்கும் சாட்சியாக நம்ம நினைத்து கொள்ளாமல் மூன்று அவஸ்தைகளை உடையவனாகவே நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் நமக்கு துயரம் வருகிறது. இப்போ சாட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு சம்பவம் நடக்கின்றது, அந்த சம்பவத்தை சம்பந்தப்படாமல் பார்ப்பவன் சாட்சி. அந்த சம்பவத்துக்குள்ள இவன் சம்பந்தப்படவில்லை, ஆனால் அந்த நிகழ்ச்சியை, நிகழ்ச்சியில் நடக்கின்ற செயல்களுடன் சம்பந்தப்படாமல் பார்த்தால் அவனுக்கு பேர் சாட்சி. இப்போ வந்து கோர்ட்டில் ஒருத்தனை கூட்டிகிட்டு போகிறான், அழைத்து கொண்டு செல்கிறார்கள், அவனை வந்து சாட்சின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை அவன் பார்த்துருக்கான். ஒருத்தன் வந்து இனியொருவனை கொலை பண்ணியிருக்கான், கத்தியில் குத்தியிருக்கான். அந்த குத்துனவனை போய் சாட்சின்னு எல்லாம் சொல்ல முடியாது, உண்மையிலேயே அவனும் சாட்சி தான். காரணம் என்ன, அவன் தான் பெஸ்ட்டு சாட்சி. நான் தான் குத்துனேன் சாட்சி, ஆனால் அவனை சாட்சின்னு சொல்கிறோமோ,
அவனை சாட்சின்னு சொல்கிறதில்லை. காரணம் அந்த செயலில் அவன் இன்வால்வ் ஆயிட்டான். அதனால அந்த செயலினுடைய பலன் அவனுக்கு வரும். தானம் பண்ணியிருந்தா புண்ணியம், கொலை பண்ணியிருந்தா பாவம்னு வரும். ஆனால் அந்த சாட்சியாக ஒருத்தன் இருக்கானே அவனை தண்டிக்க மாட்டார்கள். ஏன்னா அவன் எந்த விதத்துலேயும் அவன் அதில் இன்வால்வ் ஆகலை. எங்கேயோ போயிருக்கான், பார்த்துருக்கான், அவ்வளோதான். அப்போ சாட்சின்னு ஒருத்தன் இருந்துட்டா சாட்சியினுடைய ஸ்டேட்டஸ் வந்து சம்பவத்தினால் பாதிக்கப்படாதவன் சாட்சி. ஆனால் அந்த சம்பவத்துக்குள்ளே இருப்பவன் வந்து கர்த்தா போக்தா சம்சாரி. சம்பவத்துக்குள்ளே இருந்தால் சம்சாரி, அதை வெறும் வேடிக்கை பார்த்தா சாட்சி. சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ உண்மையிலேயே சாட்சி தான். நீ சாட்சியாக இந்த உலகத்தை பார்த்தீன்னா நீ வந்து இந்த உலகத்தை நன்கு அனுபவிக்கலாம். சாட்சியாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த சம்பவத்துக்குள்ள ஒரு செயல் செய்பவனாகவோ செயலை அனுபவிக்கிறனாகவோ போயிட்டோம் அப்படின்னா அது துயரம் அல்லது சம்சாரம். இப்போ நமக்கு நாம் சாட்சிங்கிற ஞானத்தோடு வாழ்ந்துட்டு வர்றோமா, அல்லது நான் செய்பவன், இதை நான் செய்கிறேன், இதனுடைய பலனை அனுபவிக்கிறேங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு வர்றோமா? அறியாமையில் இருக்கும் பொழுது நமக்கு சாட்சிங்கிற எண்ணம் வருவதில்லை. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது இதை நான் செய்கிறேன், இது என்னால் செய்யப்பட்டது, இந்த பலனை நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் செய்வது யார்? இந்த ஸ்தூல உடல், நம்முடைய மனம், இதெல்லாம் செய்யுது. இப்போ இதெல்லாம் நான் நினைக்கிறதுனால அதனுடைய செயல்களெல்லாம் நான் செய்பவனாக, நான் அனுபவிப்பனாக வந்து விட்டது. ஆகவே இப்போ சாஸ்திரம் என்ன ஞானத்தை நமக்கு கொடுக்க விரும்புதுன்னா, நான்கிற சொல் வந்து இந்த உடல் அனுபவம் இதிலிருந்து பிரிஞ்சு இந்த உடல் செய்கின்றது, இந்த உடல் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றது, உடல்னா உடலும் மனமும் அனுபவிக்கின்றது, நான் சாட்சி. இந்த ஞானம் நமக்கு வர வேண்டும். இது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி, அடுத்த நிமிஷத்துக்கு நான் சாட்சியாக இருப்பேனா அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு கொசு கடிக்கும், கோபம் வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடல் மீது இருக்கின்ற பற்றுனால அவ்வளவு சுலபமாக உடல்லிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளவு சுலபமாக உடல்லிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத காரணத்தினால் நமக்கு பயிற்சிகள் ரொம்ப தேவை. மெதுவாக தான் இந்த நமக்கு பக்குவம் நமக்கு வரும். ஆனால் இந்த பக்குவம் வர்றதுக்கு ஞானம் மிக மிக முக்கியம். ஞானம்ங்கிறது விதை போல. ஞானமே இல்லை அப்படின்னா என்னதான் பக்குவம் வந்தாலும் இந்த நான் செய்பவன் அப்படிங்கிற புத்தியை நம்ம விட்டு போகாது. எவ்வளோதான் தவம் பண்ணாலும் நான் தபஸ்விங்கிற புத்தி வந்து விடும். ஆகவே இந்த ஞானம் வந்து பக்குவப்பட்ட மனதிற்குள்ளே போகும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கிற மனநிலையை கொடுக்கும். இந்த ஞானமே நமக்கு துயரத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். அதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். பட் இந்த இடத்துல சாட்சி என்றால் அனைத்தையும் அதற்குள் இல்லாமல் வேடிக்கை பார்ப்பவன், பாவ புண்ணியங்கிற பலனை அடையாதவன், அது வந்து சாட்சி. இந்த சாட்சின்னு நம்ம சொல்வதற்கு காரணம், நான் இந்த மூன்றுக்குள்ளும் இருக்கின்றேன். இப்போ இனி அடுத்த கேள்வி, ஜாக்ரத்தை அனுபவிப்பவனை விஸ்வன்னு சொன்னோம், கனவை அனுபவிக்கிறவனை தைஜசன்னு சொன்னோம், ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பவனை பிராஜ்ஞன்னு சொன்னோம். இப்போ இந்த சாட்சின்னு ஒருத்தன் இருக்கானே, இந்த மூன்றையும், இந்த மூன்று அனுபவமும் எனக்கு வந்ததுன்னு ஒன்று ஒரு அறிவு நமக்குள்ளே இருந்து சொல்லுதே, அவனை விஸ்வன்னு சொல்கிறதா, தைஜசன்னு சொல்கிறதா, பிராஜ்ஞன்னு சொல்கிறதா, அவனுக்கு என்ன பேர் கொடுக்கறது? அவனை விஸ்வன்னு மட்டும் சொல்ல முடியாது. காரணம், அவன்தான் கனவையும் கண்டான். கனவு காணும் பொழுது தான் அவனுக்கு வந்து தைஜசன்னு பேர். பிறகு எவன் ஒருவன் நான் கனவையும் கண்டேங்கிறத அறிகின்றானோ, பிறகு ஆழ்ந்து உறங்கும் பொழுது தான் அவனுக்கு வந்து பிராஜ்ஞன்னு பேர். எவன் ஒருவன் ஆழ்ந்து உறங்குவதையும் கண்டானோ, ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும்போது விஸ்வன் அதையும் எவன் ஒருவன் கண்டானோ அவனுக்கு என்ன பேர் கொடுப்பது? இப்போ சாஸ்திரம் சொல்லுது அவனுக்கு என்ன பேர் கொடுக்கறன்னா, உண்மையிலேயே அவனுக்கு பேரே கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவன் அந்த மூணுக்குள்ளேயும் இருக்கான்.
ஆனால் இந்த மூணில் வெறும் ஒன்றாக மட்டும் இல்லை. அப்போ அவனுக்கு காமனாக ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும்னா நம்ம சாட்சின்னு ஒரு பேர் கொடுக்கலாம், அவன் சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த மூன்றுக்குள்ளும் ஊடுருவி இருப்பவன், இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டவன். இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டவன்னா நாலாவது அவனை போல, அதனால தான் துரியம் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்படுகிறது. துரியம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டு ஏதோ ஒரு நான்காவது ஆளை போல, ஆஸ் தோ ஃபோர்த், ஆனால் நாலு அல்ல நான்கை போல, அதான் துரியம். துரியம்னா நான்காவது ஆளை போல, ஆனால் அவன் நான்காவது ஆள் அல்ல. அதை எப்படி உதாரணத்தில் புரிஞ்சுக்கலான்னு சொன்னால், ஒருவர் வீட்டுக்கு வந்த உடனே பையனை பார்த்த உடனே அப்பா அப்படிங்கிற ஒரு ரோலில் இருக்கார். ஆஃபீஸில் போன உடனே எம்ப்ளாயி, வேலை செய்பவர் அப்படிங்கிற ரோலில் இருக்கார். நண்பனை பார்த்த உடனே ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ரோலில் அவர் மாறுகிறார். ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவர் ஏதேதோ பேசுகிறார், ஜாலியாக மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறார், ஒரு மாதிரி பேசுகிறார். பையன்கிட்ட வந்த உடனே அவர் அப்பாங்கிற ஸ்தானத்திலிருந்து எதை பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு இருக்கார். சில பேர் நினைக்கிறார்கள், அப்பா அப்படின்னா கரடி மாதிரி இருக்கணும், பையன்கிட்ட முறைச்சிட்டு இருக்கணும், சிரிச்சுட்டு பேசிடக்கூடாது, அப்படி ஒரு ஃபார்ம். அதே போல் எம்ப்ளாய் அவருடைய பாஸ் கிட்ட போன உடனே இவர் ஆளே மாறிடுறார், எப்படியோ இருந்தவர் இப்படியோ மாறிடுறார். ஆனால் இவர் யார்? இப்போ வந்து பாஸ் கிட்ட இருக்கும்போது அவருக்கு அங்கே ஒரு மேனேஜர் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். வீட்டில் வந்தால் தந்தை, நண்பன் இடத்துல நண்பன். ஆனால் இவர் யார் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இந்த மூணுமே மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மனுஷக அப்படிங்கிறது இந்த மூன்றுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு, ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரோல் அவர் பண்ணுறார். பையனை பார்த்த உடனே அப்பாங்கிற எண்ணம் வந்துடுது, அதனால தான் பையன்கிட்ட வந்து சிகரெட்டுக்கு தீப்பெட்டி கேட்க மாட்டார். காரணம் என்ன? பையனாச்சே, நான் அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லி நியூ ரோல். எம்ப்ளாயரை பார்த்த உடனே பாஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறார். அதே போல் நண்பரிடம், அதே போல் மனைவியிடம், கணவன், தம்பியாக நடந்துக்கிறார், தான் மகனாக நடந்துக்கிறார் அப்பாவுக்கு. இப்படி எத்தனையோ ரோல் இருக்கு. எல்லா ரோலுக்குள்ளும் இருக்கிறது மனிதன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள். இப்போ இந்த ரோலுக்கு பிரச்சனை இருக்கா மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா, உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் பேசாமல் மனுஷனாக இருந்துட்டார்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு ரோல் எடுக்கும் பொழுது அந்த ரோலுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி ஜாகிரத அவஸ்தையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, சொப்பனத்தில் பிரச்சனை இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை உறங்கி கொண்டிருக்கிற வரைக்கும், ஆனாலும் அங்கே அறியாமை இருக்குது. அப்படி இந்த மூணு உடலோடு சம்பந்தப்படும் பொழுது புதிய புதிய உறவுகள், ஆனால் அதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறவனுக்கு எந்த பேரும் கொடுக்க முடியாது. சாதாரணமாக சாமான்யமாக ஏதாவது பேர் கொடுக்கலாம், சாட்சின்னு சொல்லலாம், அல்லது வந்து துரியம்னு சொல்லலாம், எப்படி மனுஷன்னு சொல்கிறது போல. அப்படி அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மா. இப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது யார் அப்படின்னா உண்மையிலேயே எந்த அவஸ்தையும் அதை அனுபவிக்காமல் சாட்சியாக இருப்பது. ஆனால் இப்போ நமக்கு அப்படி ஒன்று இருக்கிறதாக தெரியாது. அப்படி ஒன்று இருந்தால் எனக்கு இப்போவே தெரியணுமே, எடுத்து காட்டுங்களே உள்ளே இருக்கிறத சாட்சி எடுத்து காட்டுங்கன்னு சொன்னால் அது முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதே நான், இந்த இருக்கிற ஒரே நான் தான் அந்த சாட்சின்னு தெரியாமல் ஏதோ ஒரு அவஸ்தையோடு நம்ம முழுமையாக சம்பந்தப்படுத்திட்டதுனால நமக்கு தெரியவில்லை. இப்போ சில பேர்த்துக்கு வந்து தான் மனுஷங்கிறதையே மறந்து விடுவார்கள். மறந்துட்டு அந்தந்த ரோல் தான் அவர்கள் மனசில் இருக்கும். அப்போ அந்த ரோலை எல்லாம் விட்டுட்டு வெறும் மனுஷனாக இருக்கிறது வந்து அது பெரிய விஷயம். ஜஸ்ட் பி அ சிம்பிள் மேன் சொல்கிறோமே, அப்படி இருக்கிறதே கிடையாது. அந்தந்த ரோலோடையே இருந்திருந்து அந்த ரோலாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் நம்மளை என்ன பண்ணிட்டு இருந்த நான் ஒவ்வொரு அவஸ்தையோடு சம்பந்தப்படுத்தி ஏதோ ஒரு சரீரத்தை வந்து உண்மையாக நான் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஒரு வாழ்க்கையை தான் சம்சாரம்னு சொல்கிறோம். இப்போ சாஸ்திரம் வந்து ஒரு புதிய விஷன் நமக்கு கொடுத்து பார்க்குது. இந்த உண்மையான நான்கிறது மூன்று உடலுக்கும் அப்பாற்பட்டவன்,
பிறகு மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருப்பவன். ஒரு சம்பவத்தை சாட்சியாக இருந்து பார்த்தோம்னா அது வேடிக்கை, அதற்குள்ளே இருந்தோம் அப்படின்னா அதுதான் துயரம். நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம். இந்த வேடிக்கை பார்க்குறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் எங்கே இருந்தாலும் விண்டோ சீட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். காரணம் என்ன தெரியுமா? வேடிக்கை பார்க்கலாம். அப்போ வேடிக்கை பார்க்க நம்ம விரும்புகிறோம் அல்லவா? அப்படி அந்த விருப்பத்தை வளர்த்தி கொண்டு 24 hours நான் வேடிக்கை பார்க்குறவன்கிற மனநிலை வந்துட்டால் அதுதான் மோக்ஷம். ரொம்ப தூரத்தில் கிடையாது மோக்ஷம். மோக்ஷம்னா எங்கேயோ போய் எதையோ பிடிக்கணும்னு நினைக்கிறோம், அது கிடையாது. நம்மளுடைய லைஃபையே வேடிக்கை பார்க்குறது தான் மோக்ஷம். எவ்வளவு சீரியல் பார்க்குறோம், நம்மளுடைய லைஃபே ஒரு சீரியல் தான். நம்ம லைஃபையே ஒரு சீரியலாக பார்த்துட்டு அதில் கொஞ்சம் சிரிக்கலாம் அழுகலாம், அது வேறு. சீரியலை பார்த்துட்டு சிரித்து அழுதுட்டு வந்தால் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அதே போல தான் நம்மளும் அழுதாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் ஜஸ்ட் இட் இஸ் வந்து ஒரு வேடிக்கை பார்க்குறது தான். இந்த அறிவை தான் சாஸ்திரம் கொடுக்க விரும்புகிறது. அதுக்காகத்தான் இந்த விசாரம் எல்லாம். என்ன ஒருவர் கேட்டார், நம்ம வந்து ஆத்மாவை பற்றி விசாரம் பண்ணும்போது எதுக்கு அவஸ்தை சரீரம் இதெல்லாம் எதுக்கு எடுத்து விசாரம் பண்ணுறீங்க அப்படின்னு. சரியான கேள்வி தான். அதை எதுக்கு விசாரம் பண்ணுறோம்னா இதில் தான் நான் ஆத்மானு நினச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதையெல்லாம் எடுத்து விசாரம் பண்ணி பிறகு தான் அதிலிருந்து விளக்க முடியும். இப்போ இத்துடன் அவஸ்தாத்ரய விவேகமும் முடிவடைகின்றது. இப்போ நம்ம வந்து ஆத்மா என்றால் என்னங்கிற கேள்விக்கு என்ன எவ்வளவு கருத்தை பார்த்துருக்கோம்னா 6 அனாத்மாக்களினுடைய சொல்லை பார்த்து முடிச்சிட்டோம். 3 சரீரம், 3 அவஸ்தை, ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். இந்த ஆத்மாங்கிற சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு 14 சொற்களினுடைய பொருள் தேவைப்படுது. அதில் 11 அனாத்மா தத்துவங்கள், 3 ஆத்மாவினுடைய சொரூபம், அதில் 6 பார்த்து முடிச்சிட்டோம். 6 அனாத்மாவை பார்த்து முடிச்சிட்டோம். இனி அடுத்த 5 அனாத்மாக்களை பார்க்க போகின்றோம். அதுக்கு தான் பஞ்ச கோஷம் அப்படின்னு பேர். அங்கே என்ன வந்தது? பஞ்ச கோஷ அதீதக, 5 கோஷத்துக்கும் வேறுபட்டது. உண்மையிலேயே 3 சரீரத்திற்கும் வேறுபட்டது இஸ் ஈக்குவல் டு 5 கோஷத்திற்கும் வேறுபட்டது. இருந்தாலும் 3 சரீரத்தையே 5 கோஷமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் அந்த பகுதிக்கு செல்லலாம். இப்போ சென்ற பகுதியுடன் 3 சரீரம், 3 அவஸ்தை முடிவடைந்து விட்டது. இப்போ நம்ம பஞ்ச கோஷத்திற்கு செல்லலாம். பஞ்சகோஷாகே அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயச்சேதி. சிஷ்யனுடைய கேள்வி, பஞ்ச கோஷாகா கே, கேனா எவைகள், எவை பஞ்ச கோஷங்கள், எவை 5 கோஷங்கள் என்றால் என்ன? பஞ்சன 5, கோஷக, கோஷக அப்படின்னு சொன்னால் அந்த காலத்திலெல்லாம் வாள் வச்சுருப்பாங்க பெரிய கத்தி, அதுக்கு அந்த உரைக்கு பேர் தான் கோஷம் அப்படின்னு சொல்வது. அதாவது ஒரு பொருளை வச்சு பாதுகாக்கிற இடம், அந்த பொருளை மூடுவது. அந்த வாளை வந்து அதை மறைச்சி வச்சுருக்கும், அதை மூடி வச்சுருக்கும். அந்த கோஷம் இல்லாமல் அந்த வாளை வந்து இவர் வயிற்றில் வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோம், என்ன ஆகும்? இவர் எங்காவது உட்கார்ந்து இருந்துச்சார்னா இவரையே அது குத்திடும். ஆகவே இவரிடமிருந்து அது சேஃப்டியாக இவரையே அது குத்தக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு உரையில் தான் வச்சுருக்கணும். அப்படி கோஷம்னு சொன்னால் தட் விச் கவர்ஸ், எது மறைக்குமோ அது கோஷம். நம்ம நகை பெட்டியை கோஷம்னு சொல்லலாம், ஏன்னா அது நகையை மறைச்சி வச்சுருக்கே பாதுகாப்பாக. அப்படி எது மறைக்குமோ அது கோஷம். இந்த இடத்துல கவனமாக படிக்கணும். சில பேர் கேஷம்னு படித்து விடுவார், பஞ்ச கேஷம். கேஷம்னு என்ன தெரியுமோ? முடி. இது கேஷம் அல்ல, கோஷம், பஞ்ச கோஷம். அதாவது நம்முடைய 3 சரீரத்துக்கு தான் பஞ்ச கோஷம் அப்படின்னு பேர். இந்த 3 உடல் தான்
ஐந்தாக பிரிக்கப்பட்டு பஞ்ச கோஷம்னு சொல்லப்படுகிறது. ஆகவே ஐந்து கோஷம் என்பது நம்முடைய மூணு சரீரம். பிறகு எதற்கு கோஷம்னு பேர் வச்சு மூணு உடல் ஐந்தாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால், இந்த கோஷம் அப்படிங்கிறது மறைக்கிறது எதுவோ அது கோஷம். எது நம்முடைய விஷனை மறைக்குமோ அது கோஷம். இப்போ கத்தி வந்து அந்த உரைக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம கத்தியை பார்க்க முடியாது, அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆகவே கத்தியை மறைக்கிறது வந்து கோஷம். ஒரு பாக்ஸை கொண்டு வந்து உள்ள நகை இருக்குன்னு சொன்னார்னா அந்த நகையை பார்க்க முடியாது, ஏன்னா பாக்ஸ் மறைச்சிருக்கு. அப்போது கோஷங்கிறது மறைப்பது. இங்கு வந்து எதை மறைக்கிறதுனா ஆத்மாவை மறைக்கின்றது. ஆத்மாவை நமக்கு தெரியாமல் மறைக்கிறதுனால இந்த மூன்று உடல்களும் கோஷம்னு சொல்லப்படுது. இந்த மூன்று உடலும் இந்த மூணு அஞ்சாக பிரிக்கப்பட்டு ஆத்மாவை மறைக்கிறதுனால கோஷம்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு பொருள் எங்கிட்ட இருக்குது, அந்த பொருளை மறைக்கிறதுக்கு நான் ஒன்றை பயன்படுத்துகிறேன். அது வந்து அந்த பொருளை விட சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா? என்னிடத்தில் ஒரு நகை இருந்ததுன்னா அதை மறைக்கிறதுக்கு ஒரு கவர் அல்லது ஒரு துணியோ அல்லது ஒரு பாக்ஸோ வச்சேன்னா அந்த துணியோ அல்லது பாக்ஸோ நகையை விட பெருசாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் எப்படி மறைக்கும்? அப்படி என்றால் ஆத்மாவை வந்து மூன்று உடல்கள் நமக்கு ஆத்மாவை தெரியாமல் மறைக்குதுன்னு சொன்னால் இந்த மூன்று உடல்கள் கண்டிப்பாக ஆத்மாவை விட பெருசாக தான் இருக்கணும். அப்போ தானே ஆத்மாவை மறைக்க முடியும் அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த இடத்துல மறைத்தல் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இது ஆத்மாவை விட பெருசாக இருந்து ஆத்மாவை மறைக்கலை. இந்த மூன்று உடல்களும் ஆத்மா என்ற ஒரு தத்துவத்தை விட அதிகமான இடத்துல வியாபித்து பெருசாக இருக்கிறது இருந்தோ பெருசாக இருக்கிறதுனாலையும் ஆத்மாவை மறைக்கலை. நம்முடைய கவனத்தை இந்த மூன்று உடல்கள் ஈற்று விட்டதனால் ஆத்மா மறைக்கப்பட்டது போல. ஆஸ் தோ இந்த ஆத்மாவை தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த உடல் வந்து ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறது. இப்போ இந்த மூன்று உடல் நம்முடைய கவனத்தை ஈர்த்து ஆத்மாவை தெரியாமல் செய்கிறது. அதனால அது ஆத்மாவை விட பெருசு அப்படின்னு அர்த்தம் இல்லை. உதாரணமாக நம்ம வந்து தியேட்டரில் போய் ஃபிலிம் பார்க்குறதுக்கு உட்காடுறோம். நம்ம வந்து திரையை பார்த்துட்ருக்கோம். நம்ம முன்னாடி வந்து வெண்மையான திரை தெரிகிறது. ஃபிலிம் வந்த உடனே நாம் முதல்ல எதை மறப்போம் தெரியுமோ? அந்த ஸ்க்ரீனை மறந்துடுவோம். ஸ்க்ரீனை வந்து நம்ம மறந்துட்டு ஃபிலிமை பார்த்துட்ருப்போம். இப்போ அந்த மூணு மணி நேரம் அல்லது இரண்டரை மணி நேரம் என்ன பார்த்துட்ருந்த, எதை பார்த்துட்டுன்றின்னு கேட்டால், ஒருவர் வந்து ரெண்டரை மணி நேரம் சினிமா பார்த்துட்டு வந்திருக்கார், நீங்கள் வந்து இந்த ரெண்டரை மணி நேரம் எதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்க்ரீனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாரோ? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆனால் உண்மையிலேயே அவர் எதை பார்த்துட்டு இருந்தார் ரெண்டரை மணி நேரம்? அவர் அந்த ஸ்க்ரீனை தான் ரெண்டரை மணி நேரம் பார்த்துட்டு வந்திருக்கார். ஆனால் யாருமே நான் ஸ்க்ரீனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னென்னா, அதில் இருக்கின்ற அந்த படமானது அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கிறேங்கிற புத்தியை எடுத்துருது. நான் ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருக்கேங்கிற புத்தி இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, நம்ம அந்த நிழல்களை பார்த்து அதோடு சேர்ந்து அழுக மாட்டோம், சிரிக்க மாட்டோம். அதோடு சேர்ந்துட்டு அழுகிறது சிரிக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய கவனம் ஸ்க்ரீனில் போயிடுது. ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கிற வரைக்கும் உண்மையிலேயே ஃபிலிமை என்ஜாய் பண்ண மாட்டோம். அதனால தான் வேதாந்தம் படிச்சுட்டா மூவியும் கூட ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே போய் அது ஸ்க்ரீன் தேன ஸ்க்ரீன் தேனு நினச்சிட்டு இருக்கோம். அது நினைக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அதை போய் மறந்துட்டு அங்கே எதுக்கு போயிருக்கிறோமோ அதை பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அதிஷ்டானம் அதிஷ்டானம்னு எல்லாம் இங்கே படித்து அங்கே போய் நம்ம அதிஷ்டானத்தை பார்த்துட்ருக்க கூடாது. அங்கே எதுக்கு போகிறோம்னா ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கல்ல. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தாலும் நம்முடைய கவனம் ஈர்க்கப்பட்டு விட்டது அந்த நிழல்களினால். அதே போல
ஆனால் அந்த நிழல்கள் வந்து எதை சார்ந்து இருக்கு, அந்த பிக்சர் ஸ்க்ரீனை சார்ந்து தான் அங்கே ஆடிட்டுருக்கு. சில சமயங்களில் வந்து முன்ன அப்படி இருக்கும், இந்த கல்லூரிகளில் வந்து இந்த 16mm ஸ்க்ரீன் போட்டு காலேஜில் போய் சினிமா போடுவாங்க. இப்போல்லாம் டிவி வந்துச்சு, அதனால் கல்லூரியில் எல்லாம் இருக்குது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அது நடந்துகிட்ருக்கோம். 16mm ஒரு திரை போட்டு திடீர்னு காத்தடிக்கும், அங்கே படமே இருக்காது. காரணம் என்ன தெரியுமோ, அந்த ஸ்க்ரீன் விழுந்திருக்கும், அப்போ படத்தை பார்க்க முடியாது, ப்ரொஜெக்டர் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். அதே போல் திடீர்னு வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கும், படமே காணும். காரணம் என்னென்னா, ஸ்க்ரீனை காணும். அப்படி அந்த ஸ்க்ரீனை ஆதாரமாக வச்சு தான் படம், ஆனால் அந்த படம் வந்து ஸ்க்ரீனை மறைச்சிருது, மறக்க வச்சிருது. அதே போல் ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு தான் மூணு சரீரமும் இயங்கி கொண்டு இருக்குது. மூணு சரீரத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபிலிம் ஆக்டிவிட்டி போல். ஆனால் இந்த மூன்று சரீரத்தினுடைய ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து அதனுடைய ஆதாரத்தில் கவனம் செலுத்தாமல் வெறும் சரீரத்தினுடைய செயல்களில் நம்ம கவனம் செலுத்தி விடுகின்றோம். இப்போ இந்த மூன்று உடல் என்ன செய்கிறது, அது அஞ்சாக பிரிச்சிட்றோம். பிரித்து இந்த அஞ்சு கோஷமும் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய கவனத்தை ஆதாரத்திலிருந்து எடுத்து விடுவதனால் ஆத்மாவை மறைப்பது போல. அதாவது படங்கள் ஸ்க்ரீனை மறைக்குது அப்படின்னு சொல்கிறது போல, அதை புரிஞ்சுட்டா சரி. அதாவது ஃபிலிம் வந்து ஸ்க்ரீனை மறைக்கிறது போல, இந்த ஐந்து கோஷங்கள் ஆத்மாவை மறைக்கின்றது. மூணுங்கிறதுலேருந்து ஏன் ஐந்தானது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து மூணு பெரிய படி இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, பெரியவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு தாண்டி விடலாம். சின்ன குழந்தை என்ன செய்யும் தெரியுமா, அதுக்கு இடையில் ஏதாவது ஒன்று போட்டு அது மேலே காலை வச்சு ஏறும். இப்போ மூணு படியை அஞ்சு படியாக பண்ணிடுறோம், ஏன்னா ஏறுவதற்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். சில பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயதாகிடுதுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய படியாக இருந்தால் அதுக்கிடையில் ஒரு சின்ன படியை கொண்டு வச்சிடறோம். காரணம் என்னென்னா, அதை ஸ்டெப் ஏறுவதற்கு சுலபம். அதே போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு சரீரத்தையும் நம்ம நீக்கி இது நான் அல்ல இது நான் அல்லன்னு நீக்கி வரும்போது மூணு ஸ்டெப்பில் நீக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால அஞ்சு ஸ்டெப்பில் நம்ம நீக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே இந்த ஐந்து கோஷம் அப்படிங்கிறது மூன்று சரீரம்தான் ஐந்தாக பிரிக்கப்பட்டுள்ளது. எதற்கு பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கோஷத்திலிருந்து அந்த பற்றை நீக்கணும். இந்த கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு அடுத்த கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, மூணு சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம்னா, அதற்கு பிறகு வந்து இந்த அனுபவங்களெல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கும். நம்ம சாட்சியாக இருந்து அனுபவங்கள் வந்து துயரத்தை கொடுக்காமல் இருக்கும். அதுதான் இந்த கோஷங்கிறதுனுடைய சொல்லினுடைய பொருள். ஆத்மாவை சார்ந்திருந்து அதே சமயத்தில் ஆத்மாவை அறியாமல் அது நமக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது ஆத்மாவிடத்திலிருந்து நம்மளுடைய கவனத்தை எடுத்து விடுகிறது. இப்போ அந்த ஐந்து கோஷங்கள் என்ன? இனி வந்து ஐந்து கோஷங்கள் வரிசையாக சொல்லப்படுகிறது. முதல் கோஷம் அன்னமயக, அன்னமய கோஷம். இரண்டாவது பிராணமயக, பிராணமய கோஷம். மூன்றாவது மனோமயக, மனோமய கோஷம். நான்காவது விஞ்ஞானமயக, விஞ்ஞானமய கோஷம். ஐந்தாவது ஆனந்தமயக, ஆனந்தமய கோஷம். இங்கே பேர் தான் இருக்குது. இனிமேல் ஒவ்வொரு கோஷத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோஷம்னா என்ன, அன்னமய கோஷம்னா என்ன, பிராணமய கோஷம்னா மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னா என்ன, இந்த ஐந்தையும் இனி வரிசையாக பார்ப்போம். ஏன்னா சிஷ்யனை இனி ஒவ்வொரு கோஷம்னா என்னன்னு கேள்வி கேட்க போகின்றான். இந்த மூணு உடல் எப்படி இந்த அஞ்சு கோஷமாக பிரிக்கப்பட்டதுன்னு நம்ம அந்த கோஷத்தை பார்க்கும் பொழுது பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல அன்னமய கோஷத்திற்கு செல்வோம். அன்னமய கக, அன்னரசே நைவ பூத்வா, அன்னரசே நைவ வ்ருத்திம் ப்ராப்ய,
அன்னரூப பிருத்திவ்யாம் யத் விலீயதே தத் அன்னமய கோஷக ஸ்தூல ஶரீரம். அன்னமய கக அன்னமய கோஷம் என்றால் என்ன? இதுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இதில் கடைசி சொல் ஸ்தூல சரீரம். இதுதான் ஒன் வேர்ட் ஆன்சர். நம்முடைய ஸ்தூல சரீரம்தான் அன்னமய கோஷம். சில சமயங்களில் நம்ம ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்து பழகிக்கணும். ஏன்னா திடீர்னு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்போம், பஸ் வர்றது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும், யாராவது வந்து நீங்கள்லாம் வேதாந்த கிளாஸுக்கு போயிட்டுருக்கீங்களே ஆத்மானா என்னன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா ஒரு நேரம் பொழுது போகட்டுமேன்னு சொல்லி நீங்கள் அப்போ இந்த தத்துவத்தை எல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்க ஏதோ பொழுது போகுன்னு கேட்குறாங்க, அப்போ நமக்கு ஒன் வேர்ட் ஆன்சரில் பதில் சொல்லணும், சொல்லி பழகிக்கணும். அப்படி அதாவது சுருக்கமாக பேசி பழகிக்கணும்னு அர்த்தம். அப்படி இங்கே வந்து அன்னமய கோஷம்னா என்ன? ஸ்தூல சரீரம். நம்முடைய பாடி தான், ஸ்தூல உடல் தான் அன்னமய கோஷம். அதாவது ஸ்தூல உடலுக்கு இனி ஒரு பேர் அன்னமய கோஷம். இனி மயக அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். அன்னமயக, மயம். இந்த மயக அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அதிகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மயம் அப்படிங்கிறதுக்கு. அதிகம், இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு, ரோடெல்லாம் தண்ணி மயமாக இருக்குது, நீர் மயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அல்லது கிராமம் கிராமக ஜலமயக அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு என்னென்னா அதிக இடத்துல தண்ணீர் பரவி உள்ளது அப்படின்னு அர்த்தம். தண்ணி ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம், அதிகமாக இருக்கிறது. பிறகு வந்து அன்னமயக அப்படின்னு சொன்னால் அன்னத்தினுடைய விகாரம், மாடிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம். உணவினுடைய மாற்றம், உணவினுடைய விகாரம், அதுதான் அன்னமயக. மயகங்கிறதுக்கு இரண்டாவது அர்த்தம் விகாரம். விகாரம்னா மாற்றம், உருமாற்றம். இந்த இடத்துல அதுதான் பொருள். அதிகம்னு அர்த்தம் அல்ல, விகாரம் அப்படிங்கிற அர்த்தம். அன்னமயக அப்படின்னா உணவினுடைய விகாரம் இந்த ஸ்தூல சரீரம். நம்ம பாடி அப்படிங்கிறது ஃபுட்டினுடைய விகாரம், நம்ம சாப்பிட்ட உணவினுடைய மாற்றம் தான் இந்த உடல். இந்த உணவே இந்த உடல்னு சொல்லியிருக்கக்கூடாது. இந்த உணவே இந்த உடல்னால் இந்த உடல் எப்படி தெரியும் தெரியுமோ? சவுத் இண்டியன் பாடியெல்லாம் பூரா இட்லி தோசையாக தெரியும், நார்த் இண்டியன் பாடி பூரா சப்பாத்தியாக தெரியும். காரணம் என்ன? அந்த இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் மாறப்பட்டு இரத்தமாக எலும்பாக தசைகளாக மாறிவிட்டது. இப்போ உணவினுடைய விகாரம், உணவே அங்கே ஒட்டிட்டு இல்லை, உணவு மாற்றத்தை அடைந்து இப்போ உடம்பு எப்படி தெரியுதோ அப்படி இருக்கிறது. இப்போ உணவினுடைய விகாரம், இப்போ அன்னமயக அப்படின்னு சொன்னால் அன்னத்தின் விகாரம். அன்னத்தின் விகாரம்ங்கிறது தான் இனி விளக்கப்படுகிறது. இப்போ இந்த அன்னமய கோஷமான உடல் எப்படி இருக்குன்னா, இந்த உடல் ஸ்தூல உடல் உணவினால்தான் தோன்றியுள்ளது. இந்த பாடியே நம்ம உடலே உணவினால் தான் தோன்றியுள்ளது. முதல்ல வந்து தந்தை சாப்பிட்ட உணவினுடைய விகாரம், பிறகு வந்து தாய் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தாய் சாப்பிட்ட உணவினுடைய விகாரத்திலிருந்து நம்முடைய உடல் உருவாகி, அப்படி இந்த உடலானது தோன்றியதே அன்ன விகாரத்தில் தான் தோன்றியுள்ளது. சரி, தோன்றிய உடல் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு எப்படி இந்த உடல் காக்கப்படுகிறதுனா அதுவும் அன்னத்தினுடைய விகாரம். மீண்டும் வந்து இந்த உடல் வந்து உணவினால்தான் காக்கப்படுகிறது. இப்போ உடல் தோன்றியது உணவினுடைய விகாரத்தினால், பிறகு உடல் காக்கப்படுவதும் உணவினுடைய விகாரத்தினால், பிறகு எங்கே தான் போகுது கடைசியிலினா மீண்டும் உணவாக சென்று விடுகிறது. அப்போ உணவினாலேயே தோன்றி உணவினாலேயே காக்கப்பட்டு மீண்டும் நம்முடைய உடல் உணவாக சென்று விடுகிறது. அதனால தான் அந்த காலத்தில் டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ மெத்தட் இருந்தது.
ஒன்று தண்ணியில் போட்டுருவாங்க. காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற மீன் மற்றதெல்லாம் சாப்பிட்டு அது ஒரு உணவாக போகணும். நம்ம டெட் பாடி முதல் கொண்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அது ஏதோ நாலு ஜீவனுக்கு உணவாக போகட்டும்னு சொல்லி, அல்லது மலையில் போய் உருட்டி விடுவாங்களாம். இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுறது. காரணம் என்னென்னா பறவைகளெல்லாம் கழுகு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகட்டும்னு சொல்லி, அதாவது செய்ய வேண்டிய சம்ஸ்காரத்தை எல்லாம் பண்ணி மலையில் போய் உருட்டி விடுறது. இப்போ இந்த ரெண்டையும் யாரும் பண்ணுறதில்லை, பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மூன்றாவது வந்து புதைச்சி விடுறது. பூமி இருக்கிறது சத்து பூமிக்கு சத்தாக மாறிவிடும். மண் தின்னு போடுதுன்னு சொல்லுவார்கள். அப்படின்னு என்ன, புதைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மண் சாப்பிட்டு நம்மளுடைய எலும்பெல்லாம் உரமாக மாறி விடுகிறது. அதிலிருந்து ஸ்தாவரங்கள் எல்லாம் வருது, அதை நம்ம மறுபடியும் சாப்பிடணும். அல்லது எரிச்சு சாம்பலாகி மீண்டும் அந்த சாம்பல் வந்து உரமாக சென்று விடுகிறது. அப்போ நம்முடைய உடல் வந்து உணவாக சென்று விடுகிறது, உணவில் போய் ஒடுங்குகின்றது. இப்போ உணவில் தோன்றி, உணவில் தோன்றினா உணவினுடைய விகாரத்தில் தோன்றி, உணவினுடைய விகாரத்தில் வாழ்ந்து மீண்டும் இது மற்ற உயிரினங்களுக்கு உணவாக சென்று விடுகிறது. நம்ம பூமியில் புதைச்சிட்டோன்னா அது பூமிக்கு ஒரு சத்தா மாறி அது என்னாகி விடுகிறது, அந்த பூமியில் ஒரு உரமாக இருந்து அது மீண்டும் சில ஸ்தாவரங்களுக்கு, அங்கிருந்து ஒரு மரம் வளர்ந்ததுன்னு சொன்னால் அந்த மரத்துக்கு அது வந்து ஒரு எருவாக மாறி விடுகிறது. அதனால தான் அந்த ஒரு பயிர் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயிரை சுற்றியும் களைகள் எல்லாம் ரொம்ப வரும். நம்ம நினச்சிக்கிறோம் அந்த களைகள் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு, ஆனால் அந்த களைகள் வர்றது தான் அந்த பயிருக்கே நல்லது. அந்த களைகளை வெட்டி அங்கேயே போட்டு விடுவார்கள், அதுவே உரமாகி விடும். அந்த களைகள் வரலைன்னா அந்த பயிருக்கு உரமே கிடைக்காது. அப்போது ஒரு ஸ்தாவரத்துக்கு இனி ஒரு ஸ்தாவரத்தினுடைய உடல் வந்து உணவாக மாறி விடுகிறது. அதே போல் நம்முடைய உடலும் இதுதான் அன்னமயத்தினுடைய தன்மை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உடல் மீது நமக்கு பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நம்ம உடலை பார்க்கும்போதே சாப்பாடாக பார்க்கணும். இந்த உடல் வந்து ஒரு உணவு, எப்படி நம்ம உணவை பார்த்துட்ருக்கோம் அதே போல தான் நம்ம உடலை நாலு பேர் பார்த்துட்ருப்பாங்க, என்றைக்கு இது சாப்பாடாக கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸோ தாவரங்களெல்லாம் காத்துட்ருக்கோம். ஒரு செயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணார், ரொம்ப அழகான ப்ரேயர். அவர் வந்து மாமிசத்தை சாப்பிடுபவர், அந்த பகுதியில் அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் பிறந்த ஒரு செயிண்ட். அதனால் அவர் முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஆடு மாடு இது தான் முன்னாடி இருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ அவருடைய ப்ரேயர் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சக்தியானது பலமான என்னிடத்தில் பலகீனமான உன்னை உணவாக்கியதோ அதே சக்தி என்னை வேறொரு பலவானுக்கு உணவாக்கட்டும் அப்படி நினச்சி சாப்பிட்றாராம். இப்போ நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கின்றதுனால தானே உன்னை அடித்து இப்போ என்னுடைய பிளேட்டில் இருக்கேன். எந்த ஒரு சக்தி எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து உன்னை பலகீனனாக படித்து என்னை பலவானனாக படித்து இப்போ நீ உணவானையோ அதே சக்தி என்னை விட பலமானவனுக்கு நான் உணவாவேன் ஆக, அப்படி நான் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி. இது வந்து அக்செப்டன்ஸ். எனக்கு உணவு கிடைச்சதுன்னா நானும் ஒரு காலத்தில் உணவாக வேண்டும். அப்படி நம்முடைய உடல் வந்து உணவினால் தோன்றி உணவினால் காக்கப்பட்டு உணவாக செல்கிறது. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அன்ன ரசேனைவ பூத்வா. அன்ன ரசம், இந்த இடத்துல ரசம் அப்படின்னு சொன்னால் சாரம் விகாரம். மயகங்கிற சொல்லுக்கு பதுவாக ஆசிரியர் ரசங்கிற சொல்ல பயன்படுத்தி உள்ளார். ரசம்னு சொன்னாலும் மயகன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஏன்னா ரசங்கிறது சாறு, அதனுடைய எசன்ஸ் சார். அது நம்ம ரசத்தில் அப்படி தானே பண்ணுறோம். சாம்பாரெல்லாம் வச்சோம் அப்படின்னா பருப்பை வேக வச்சோம்னா பருப்பினுடைய எசன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்படி அந்த சாரை எடுத்துட்டு பண்ணுறது தான் ரசம். அப்படி அன்ன ரசேன, அன்னத்தினுடைய விகாரத்தினால் பூத்துவா தோன்றி. நம்ம உடல் வந்து சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய விகாரத்திலிருந்து தோன்றி, முதல்ல தந்தை சாப்பிட்ட உணவிலிருந்தும் பிறகு தாய் சாப்பிடுகின்ற உணவிலிருந்தும் தோன்றி. அன்ன ரசேனைவ விருத்தின் பிராப்பிய, சாப்பாட்டினுடைய அன்னத்தினுடைய சாரத்தினால் வளர்ச்சி அடைந்து. விருத்தி அப்படின்னா வளர்ச்சி. எப்படி பிறக்கும்போது மீறினா 3 கிலோ இல்லை 2.5 கிலோ இருக்கும்,
கொஞ்ச நாள் அப்படியே ஏறிட்டே போகுது. சில பேர் செஞ்சுரி போட்டுறாங்க. அதான் விருத்திம் பிராப்பிய, விருத்திம்னா வளர்ச்சி அப்படியே அடைஞ்சிட்டே போகுது. அப்படி விருத்திம் பிராப்பிய இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா அன்னரூப பிருத்திவியாம் விலீயதே எது, அன்னரூபமான பூமியில் ஒடுங்கி விடுகிறதோ. அன்னரூபமான பிருத்திவியில் எது விலீயதே, எந்த உடலானது ஒடுங்கி விடுகிறதோ. இதெல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கான விளக்கம். நம்மளுடைய உடலை வர்ணித்து கொண்டு இருக்கின்றார். இந்த உடல் சாப்பாட்டினுடைய ரசத்தில் தோன்றி உணவினுடைய விகாரத்தில் பெரிதாகி மீண்டும் இந்த பூமிக்கு, அன்னரூபமான பூமிக்குள் எது ஒடுங்குகிறதோ தது அன்னமய கோஷக, அதுதான் அன்னமய கோஷம். மற்ற கோஷங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.